ஆவியவர்களை அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இருக்க வேண்டிய அறிவு என்னவென்றால், தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்கிற அறிவே உங்களுக்கு இருக்க வேண்டிய அறிவு. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். கடைசி வார்த்தை என்ன? அறிந்திருக்கிறீர். கோடி எங்க போடணும்? அறிந்திருக்கிறீர். கடவுளுக்கு என்ன தெரியும்? அவசியம் இல்லை. எங்கே நான் தேவைப்படுகிறேனோ அங்கே என்னை கொண்டு போய் நிறுத்துவார். பார்வோன் இடத்துல யோசேப்பை கொண்டு போனப்ப, ஒரு காலத்தில் யோசேப்புக்கு பார்வோன் தேவைப்பட்டான். அப்போ தேவன் கொண்டு போகல, இல்லை மனநில மாறன்னாரு. கொஞ்ச நாள் கழிச்சு உன்னை கொண்டு போகிற, அப்போ சொல்கிறாரு, இப்போ உனக்கு பார்வோன் தேவை இல்லடா, பார்வோனுக்கு நீ தேவை. இப்போ வரா யோசேப்பு, இப்போ ஐயான்லாம் வரல, என்னை கூப்பிட்டு, ஏன்னா இப்போ உனக்கு நான் தேவை. நாள் ஒன்று வரும், ஜனங்களுக்கு நீங்கள் தேவைப்படுவீர்கள், உங்களை கொண்டு போய் நிப்பாட்டுவார். ஒவ்வொரு ஊழியனும் எங்கோ ஒரு உலகத்தின் மூலையில் கர்த்தர் என்று சொன்னார், எங்கோ ஒரு இடத்தில் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் தேவைப்படுறான்றனால அவன் ஊழியத்துக்கு நான் வச்சிருக்கிறேன், அதனால் அந்த இடத்துக்கு அவனை கொண்டு போவார். அவ்வளோதான், ஆமேன் சொல்லுவேன். ஏசு நாட்டு போய் அமெரிக்காவில் மக்கள் அழியிறாங்க, இங்கே திடீர்னு நேரில் கொல்ல பேர் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு நேருக்கும் போக முடியாது, அமெரிக்கா என்ன எங்கே வச்சிருக்கிறார். என்ஜாய் த கிறிஸ்டியன் லைஃப். அதாவது இது ஒரு பாத்திரம், நீங்களாம் யார் தேவனால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். இந்த பாத்திரத்தை இப்போ நான் தண்ணி எடுத்து நான் வேகமாக குடிக்கிறேன், நீங்கள் இந்த பாத்திரம் பயன்படுது. இப்படித்தான் இயேசு கையில் நீங்கள் பாத்திரமா இருங்க. இதை எடுத்தவொடனே அந்த பாத்திரம் கைக்கு வருது, பயன்படுது. இதை வச்சவொடனே இந்த பாத்திரம் என்ன செய்யணும்? அது அரக்கா பாரு, அரக்கா பாப்பா அப்போ நான் ஆடிக்கிட்டு பயன்படுத்து. உன்னை எப்போ தேவை அப்படின்னா பாத்திரம்னா அது பாட்டுக்க பத்திரமா இருக்கணும். ரொம்ப ஆடிச்சுன்னா நிறைய பேர் என்னை பயன்படுத்தும். ஆண்டவரே, எப்போ பயன்படுத்தணும், எங்கே பயன்படுத்தணும், அங்கே அழகாக கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவேன். அமேன் சொல்லுவோம். எனக்கு அன்பான அவர் அறிந்திருக்கிறார், உட்கார்தலை எழுந்துருதல் அறிந்திருக்கிறார், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். திரும்ப அறிந்திருக்கிறார். அடுத்த வசனம் வாசிங்க. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். தெரியும், திரும்ப அறிந்திருக்கிறார் வழிகள். அடுத்து என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே, இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். கையை தட்டுங்க, அறிந்திருக்கிறீர், அறிந்திருக்கிறீர். பின்பு உங்கள் ஜெபத்தில் நீங்கள் என்ன அவருக்கு சொல்லி கொடுக்கிறீர்கள்? அதான் கேள்வி. இதே இடத்துல ஏகப்பட்ட செய்தியை கொடுத்துருக்கிறேன். பழைய சீடியை ஒருத்தர் பார்த்துட்டு புது சீடியை பார்த்தாடே சொல்லுவா, இவர் வேறையா, ஒரே உருவத்தில் ரெண்டு பேர் இருக்காங்க, அவர் ஜபத்தை குறித்து எப்படி பேசுவார், இவர் வேற ஏதோ ஒரு குரூப்பு. இப்படி தான் ஏசாயா சொன்னாங்க. தியாலஜியன்ஸ் 33 வரைக்கும் எழுதின ஏசாயா வேற, 33க்கு அப்புறம் எழுதின ஏசாயா வேற. இல்லை சார், ரைட்டிங் ஸ்டைலே மாறுதுன்றாங்க. ஆனால் சரித்திரம் வந்து ஒரு ஏசாயானது. ஆனால் தியாலஜியன்ஸ் இல்லைங்க, 33 வரைக்கும் கண்டம்னேஷன் பேசுகிறாரு, 33க்கு அப்புறம் பயங்கரமாக, இது வேற ஒரு ஆள் சார். இல்லை சார், ஒரே ஆள் தான் சார், இடையில உருமாற்றம் அடைஞ்சிருக்கார் சார். அதுக்கப்புறம் தாயை போல தேற்றுவேன், இடுப்பில் வைத்து சுமப்பேன், மடியில் வைத்து தாளாட்டுவேன். அந்த ஏசாயாவா செத்தனி கொன்றுவேன் பேசுகிறாள். ஏன் இடையில ஒரு மாபெரும் உயரம் உன்னதமான சிங்காசனத்திலே தேவனை அவன் தரிசித்தான். அந்த தரிசனம் அவன் வாழ்க்கையை மாற்றி போட்டது. நண்புக்குரியவர்களை அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். உங்களுக்கு இருக்க வேண்டிய அறிவு என்னவென்றால், தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்கிற அறிவே உங்களுக்கு இருக்க வேண்டிய அறிவு.